ம் சரசு காமன் குக்கிங் சேனல் ராகி மாவை வச்சு நல்ல ஒரு முருமறுனு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரிப்பன் பக்கோட்டை தாங்க செய்ய போகிறேன் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நம்ம கடையெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை நம்ம வீட்லேயே அழகாக ரெடி பண்ணிக்கலாம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் மாவு போய் ஒரு கப்பு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் பக்கோடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நான் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த பக்கோட்டைக்கு நல்ல பைண்டிங்காக கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நம்ம பச்சரிசி கடலை மாவு சேர்க்கக்குள்ள எண்ணெய் எடுக்காது கொஞ்சம் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் நீங்கள் காரம் வந்து தேவைக்கேற்ப சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துருக்கேன் வெள்ளை எள்ளு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எண்ணெய் சேர்த்தோம் நம்ம மாவு பிசைஞ்சோம்னா நல்ல ஒரு மொறுமூணு இருக்கும் எண்ணெயும் நல்லா இழுக்காமல் இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் அந்த மாதிரி இல்லாமல் பூரிக்கு எப்போவுமே கொஞ்சம் டைட்டாக பேச இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டிருக்கக்குள்ள எண்ணெயெலாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போது இந்த மாதிரி முறுக்கு குழாயெல்லாம் இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா பிழத்துக்குன்னே இருக்கும் அதை எடுத்து போட்டிருக்கேன் இப்போ மாவு எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்ட மாதிரி உருட்டி கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்போ தான் நம்ம பெ மாவை பெசுறதுக்கு நம்மளுக்கு கையெல்லாம் கொஞ்சம் டைட் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதெல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டலாம் அவ்வளோதான் இதே போல் இப்போது இந்த டைமில் அடுப்பை வந்து எப்பவுமே மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் பிறகு பாருங்கள் இப்போ இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இது இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு ஆனால் இது வேகிறதுக்கு வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆகலை டக்குன்னு எடுத்துகிட்டேன் நான் இப்போ மறுபடியும் இதே போல் நான் பிழிஞ்சு காட்டுறேன் இப்போ இது வேகட்டும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு ரெண்டாவது டைமு அவ்வளோதான் தும்மா திருப்பி போட்டு இப்போ எடுத்தாச்சு இதே போல் எல்லா மாவையும் நான் சுட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ராகி மாவு வச்சு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி